காஞ்சிபுரம் மாவட்டம் சுக்குவாச்சத்திரத்தில் செயல்படும் சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளர்கள் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்திக்க பேரணியாக செல்லவிருந்த நிலையில் ஆங்காங்கே மடக்கி போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்தான கூடுதல் தகவலோடு நமது செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் இணைகிறார். வணக்கம் துரை வெங்கடேஸ்வரன், விவரம். வணக்கம். கண்டிப்பாக இந்த காஞ்சிபுரத்திலே சுங்குவாசத்திரம் பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய சாம்சங் என்கிற தொழிற்சாலையிலே இந்த வாஷிங் மிஷின், அதே போன்று இந்த குளிர்சாதன பெட்டி, தொலைக்காட்சி உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த தொழிற்சாலையிலே 5000 மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வரக்கூடிய நிலையிலே, இதிலே 1700 மேற்பட்ட அந்த நிரந்தர பணியாளர்கள் பணிபுரிந்து வராங்க. இந்த நிலையிலே இவர்களுக்கு இந்த நிரந்தர பணியாளர்களுக்கு சம்பள உயர்வு, அதே போன்று தொழிலாளர் நலன் ஆகிய கோரிக்கைகளை தொடர்பாக இந்த சாம்சங் நிர்வாகத்திடம் தொழிற்சங்கத்தினர் பேச வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 20 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த நிரந்தர தொழிலாளர்கள் 1000 மேற்பட்டோர் கடந்த 6 தொழிற்சாலையின் அருகே பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்திலே ஈடுபட்டு வராங்க. இதனிடையே இந்த தொழிலாளர் நலத்துறையானது தொழிலாளர்களுக்கும் இந்த தொழிற்சங்கத்துக்கும் இடையே பேச்சுவார்த்தையை நடத்த ஏற்பாடுகளானது செய்யப்பட்டு இதுவரை 3 அந்த பேச்சுவார்த்தையானது தோல்வியை தழுவியிருக்கிறது. இந்த நிலையே இன்று ரங்கசாமி குளம் பகுதியிலிருந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிப்பதாக இருந்தனர். இந்த நிலையிலே அங்கங்கே காஞ்சிபுரம் மாநகரினுடைய பல்வேறு நுழைவாயில் பகுதிகளிலும், அதே போன்று பல்வேறு பகுதிகளிலும் போலீசார் கெடுபடியாக அந்த வரக்கூடிய அந்த தொழிலாளர்களை கைது செய்து தற்போது காஞ்சிபுரம் அருகே இருக்கக்கூடிய இந்த சித்தீஸ்வரர் மகால் என்கிற இந்த தனியார் திருமணத்திலே சுமார் தற்போது 118 தற்போது கைது செய்யப்பட்டு தொடர்ந்து வேன்களில் தற்போது காவல்துறையினர் கைது தற்போது அழைத்து வந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்திலே அதே போன்று முக்கியமாக இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்தக்கூடிய அந்த தலைவராக இருந்தக்கூடிய முத்துக்குமார் என்பவரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தொழிலாளர்கள் கைது செய்யப்படுவதன் காரணமாக அந்த பகுதியிலும் சரி தற்போது இங்கே தொழிலாளர்கள் தற்போது தீவிர சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கைது செய்யப்படுவதால் தற்போது காஞ்சிபுரம் மாநகரின் பல்வேறு பகுதியில் ஒரு பதட்டமான ஒரு நிலையானது ஏற்படுத்தி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.